ஃப்ரெண்ட்ஸ் இரமான் ரோஜாவே சீரியலில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சீன்லேயே இது முடிஞ்ச இடத்துலேயே தொடங்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அதாவது ஈஸ்வரி வந்துட்டு அவங்க சின்ன மட்டை போய் கேட்பாங்க இல்லையா, நீங்கள் ஏன் அவளை வேலை சொன்னீங்கன்னு சொல்லி அதே இடத்துல தான் இருந்து தொடங்கும். நாங்கள் அவள்கிட்ட சொன்னால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. சொன்னோம் இல்லை நீங்கள் அவளை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லுவீங்க, மறுபடியும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க, ஆனால் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு உடனே உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை, உங்கள் ரெண்டு பேருக்கு அவள் வேலை செஞ்சால் சந்தோஷம் தானே, சந்தோஷப்பட்டுக்குங்களேன், நான் அவகிட்ட வேலை சொன்னால் அவள் வேலை செய்கிறா அப்படின்னு உடனே இல்லை இல்லை நீங்கள் அவளை மருமகளை ஏற்றுக்கிட்டீங்க அதனால தான் சொல்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, உங்ககிட்ட வந்து சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டீங்க, ஆனால் அவகிட்ட சொன்னால் அவள் செய்வா, அதான் நான் அவகிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட தான் கச்சிட்டு எனக்கு டைம் இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட என்ன நடக்கும்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, பாத்தியா பவுனு முதன்ன சொன்னால் நம்ம மூணு பேருக்கும் சந்தோஷம்பாங்க, இப்போலாம் நம்ம ரெண்டு பேரை மட்டும்தான் சொல்கிறாங்க, இதுலேருந்து என்ன தெரியுது அவங்களுக்கு அவளை வேலை வாங்குறதுலாம் இஷ்டம் கிடையாது அப்படிங்கிறது தெரியுது இல்லை, இப்போ மொத்தமாக அவங்க அந்த பக்கம் சேர்ந்துட்டாங்க, நம்ம ரெண்டு பேரும் கலாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் எப்படி சந்தோஷமாக இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன், இவங்க எல்லாரையும் நான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் போயிடுவாங்க, பவுன் ஒரு பக்கம் நல்லா கொளுத்தி போட்டுட்டோங்கிற சந்தோஷத்தில் வந்துட்டு அவங்கள ஒரு பக்கம் கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கு அடுத்த சீனில் என்ன நடக்கும்னு சொன்னால் மலர் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் உட்காந்து மாவு கரைச்சிட்டு இருப்பாங்க. மாவு கரைக்கிறதுக்கு முன்னுக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு ரூமுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பும் போது தான் ஞாபகம் வரும் மாவு கரைக்கணுன்றது, சரின்னு சொல்லிட்டு போய் மாவு கரைச்சிட்டு இருப்பாங்க. கரைச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு வந்துடுவார், வந்து அவரை தேடுவாங்க, இருக்க மாட்டாங்க ரூமில், மலர் ரூமில் இருக்க மாட்டாங்க, ரொம்ப நேரம் தேடிட்டு வந்துட்டு என்ன செய்வார், எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி தேடி வருவார் வெற்றி. வெற்றி வந்து இங்கே பார்த்தாருன்னு சொன்னால் அவங்க கிச்சனில் மாவு குறைச்சிட்ருப்பாங்க, ஓ நீ இங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்வார், உள்ள மெது மெதுவாக வந்துட்டு பின்னுக்கிறது கட்டி பிடிச்சோடனே வேறு யாரோ அப்படின்னு நினச்சி மலர் பலார்னு ஒரு அரை விட்டுருவாங்க, அட்டி வாங்கினவர் என்ன அரை அப்படின்னு யோசிச்சுட்டு நீ ஏன் எனக்கு அரைஞ்ச அப்படின்னு நான் வேறு யாரோ நினச்சி அரைஞ்சிட்டேன் மாமா, சாரி மாமா சாரி மாமாம்பாங்க, அவர் கன்வீன்ஸ் ஆக மாட்டார், நான் உன்னை மன்னிக்கணும்னு சொல்லி நீ எனக்கு ஒரு முத்தம் தரணும்னு சொல்லி ஒரு சின்ன ரொமான்ஸ் கொண்டு வருவாங்கன்னு அவன் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க, இது என்ன இது பச்சைன்னு சொல்லிட்டு மாவில் கொடுக்குற எனக்கு கேட்டேன் அப்படின்னு நினைக்கி அதெல்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி கேட்டுக்கணும் இப்போ தர முடியாது அப்படின்னு நினைக்க என்ன செய்வாங்க, மாவு கரைச்ச மாவு இருக்கு அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க கண்ணத்தில் அவர் பூசுவார், தோசைக்கு இவங்க மாவு கரைப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் கண்ணத்தில் பூசியே தோசையை சொல்லிட்டாங்கன்னு சொல்லலைன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி தோசை மாவை எடுத்து அவர் கண்ணத்தில் இவங்க பூசுகிற இவங்க கண்ணத்தில் பூசுகிறேன்னு சொல்லிட்டு நேற்று பச்சி வச்சு ரொமான்ஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி தோசை மாவை வச்சு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்தா அகிலா புகழ் எடுத்து காட்டுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் நினைப்பாங்க ரூமில் இருக்கும்போது அகிலா புக் வாசிச்சுட்டு இருப்பாங்க, புகழ் வந்துட்டு பாட்டு கட்டுட்டு இருப்பார். அப்போ ரேடியோவில் பாட்டு கேட்டுட்ருக்கும்போது ரேடியோவில் வந்துட்டு உங்களோட சின்ன பருவத்தில் இருந்த லவ்வை பற்றி நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டனம் கொடுப்பாங்க, கொடுத்தவனுக்கு என்ன செய்வார் அவர் யோசிச்சுட்டு உடனே ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணிவிட்டு ரேடியோவில் சொல்வார் அவரோட சின்ன வயசு லவ் ஸ்டோரி பற்றி ரேடியோவில் ஃபோன் பண்ணி சொல்லுவார், அதாவது அவர் சின்னதில் ஒரு பெண்ணு வந்துட்டு அது லவ் இல்லை க்ரஷ் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவார், அந்த பொண்ணு கூட விளையானது எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு பேரை கேட்டாலும் தெரியலை அப்படின்னு சொல்லுவார், இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு எதுவுமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ கதைச்சு முடிச்சதுக்கப்புறம் அகில எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டு கேட்பாங்க, யார் அது அப்படின்னு கேட்டாலும் இல்லை தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லுவார், சின்ன பருவத்தில் இருந்து லவ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அகிலா வந்துட்டு திரும்ப திரும்ப நோண்டி 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 கேள்வி கேட்டுட்ருப்பாங்க, உடனே அவர் யோசிப்பார் எல்லாத்தையும் இப்போவே சொல்லிட்டா இவர் நம்மளை வச்சு செஞ்சிருவாளே, இல்லை இவளை கொஞ்சம் நேரத்துக்கு அல்லைய விடணும் திரும்ப திரும்ப கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் கிளம்பிட்டு போயிடுவார். போனதுக்கப்புறம் அகிலா சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் என்ன நடக்கும்னு சொன்னால் வெற்றி வந்து மார்க்கெட்டில் வந்து வருவார், வரும்போது வந்துட்டு அவளோட மச்சானும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு கிளம்பி வெளியில் போவாங்க, எங்கேன்னு சொன்னால் அவர் ரெண்டு பேருக்கும் ஆம்புலன்ஸில் வேலை கிடச்சிச்சு இல்லையா, அதனால வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் தனியாக இருக்க சொல்லி சொல்லிடுவாங்க, அதனால அதுக்காக வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வெளியில் போகிறதுக்காக வருவாங்க. வரும்போது வெற்றி வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை மச்சான் ஆம்புலன்ஸில் வேலை இல்லையா, அதனால் வீட்லலாம் இருக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க கொரோனானால எங்களை வெளியில் தனியாக தங்க சொல்லிட்டாங்க, ஸோ அதுக்காக நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே வந்துட்டு சரி மாமா கவனமாக போங்க அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு சோஷியல் மெசேஜ் ஒன்று அங்கே சொல்லுவாங்க, தன்னார்வலர்களாக இருக்கிறவங்க வந்துட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி நீங்கள் வந்துட்டு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இங்கே நிறைய பேருக்கு பரவுறதுனால நிறைய பேர் வேலைக்கு தேவை, தன்னார்வலர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப லேஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதை பற்றி வெற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதோட இன்றைக்கி சீரியலை முடிச்சுட்டாங்க, நாளைக்கு சீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் தருவோம். அது
அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யோ வாட்சிங்.